அருமையான மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காவை நல்லா இது மாதிரி ஃபைனா அரைச்சு வச்சு அந்த தேங்காவையும் இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்க வேணாம், மீடியமாக வச்சு நம்ம வந்து இதை லைட்டாக கொதிக்க விட்டுட்ருங்க. இதுக்கு பேரலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் எடுத்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். தயிரை பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் ஒரு அரை லிட்ரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். அந்த அரை லிட்ரு பாக்கெட் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்த தயிரை வந்து நம்ம இந்த மோர் குழம்புல அப்படியே சேர்த்துக்கலாம். மோர் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சிம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் அந்த மேலே நொற மாதிரி வந்திருக்கும். அந்த நொற மாதிரி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா திரு திரியாக மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் இல்லாமல் அந்த நொற மட்டும் மேலே வர்றது வரைக்கும் வஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பர்ஃபெக்டான மோர் குழம்பு ரெடி ஆயிரும். மோர் குழம்பு இப்போ வாங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் காய் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா நீர்க்காயை வந்து சேர்த்துக்கலாம். நீர்க்காயை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீர்க்காயை தவிர வேறு காய் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பர்ஃபெக்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.